Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்றலாம். இது நல்ல வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சோம்பு கசகசாவும் நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். இது ஒரு லைட்டாக 5 மினிட்ஸ்க்கு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக அதோட வாசம் வரும்போது இது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சுட்டு லைஸாக வறுத்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது அது ஆறினதுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த சோம்பு கசகசா அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம தேவையான குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புல எப்போவுமே உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாமே கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இடையிலே சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசிலுக்கு விட்டுடலாம். இங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை கரைந்து விட்டதா அம்மம்மா விடியல் அழித்து விட்டதா இங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.